ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிங்ஷாட் ஹண்டிங். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த டேங்குங் டியூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அந்த டேங்குங் டியூப் வந்துட்டு நான் நிறைய பேர் கிஃப்டாக சென்ட் பண்ணேன். அந்த டியூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு குட்டி வீடியோ தான் இது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எய்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பேண்ட் செட் ரெடி பண்ணுறதும் நான் சொல்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு உடன் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் தான் வந்துட்டு அந்த டேங்குங் டியூப் வந்து நான் அட்டாச் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த டேங்குங் டியூப் வந்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆம்பர் பெல்ட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு பவுச்சஸ் வந்துட்டு டியூபுக்கு தனியாக, ஃப்ளாட் பேண்டுக்கு தனியாக இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி வரும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ரெண்டோட வெலாசிட்டி ப்ளஸ் அது ரெண்டோட ஷேப்பும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சரி வாங்க, இந்த டியூப் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டேங்குங் டியூப் வந்துட்டு எவ்வளோ நீளம் வைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஆக்டிவ் பேண்ட் லென்த் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 13 to 14 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அப்போது ஓவரால் லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் லென்த் வச்சிங்கன்னா போதும். ஸோ 16 சென்டிமீட்டர்னா 32 வைக்கணும். 32 கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து பவுச்சில் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பேண்ட் வந்துட்டு ரொம்ப இதில் செலவாகும். பட் வந்துட்டு கீழே ஃபோர்க்கில் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ ரெண்டு அளவுமே ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக ஆகிடுச்சுன்னு அளவு மாறிடும். ஸோ அக்யூரசி மிஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது, நான் ஒரே அளவில் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பவுச் அட்டாச் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. பவுச் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி ஃபோர்க்கில் அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபோர்க்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஆம்பர் பெல்ட் யூஸ் பண்ணுவேன், பட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து பவுச். ஸோ அந்த பவுச் பார்த்திங்கன்னா டியூப்காக நான் ரெடி பண்ண பவுச்சு. ஃப்ளாட் பேண்ட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் யூஸ் பண்ணி தான் பேண்டை வந்துட்டு இதில் ஹோலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரொம்ப மைக்ரோ சின்ன ஹோலாக இருக்கும், 3 mm அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஸோ இப்போ இந்த மாதிரி பேண்ட் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டையிங் தான். சிம்பிளாக ஒரே ஒரு குட்டி ஆம்பர் பெல்ட். நீங்கள் ஏதாவது பழைய ரப்பர் பேண்ட், ஏதாவது ஹேருக்கு யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டில் கூட டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற பேண்டையே வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு 2 mm 1.5 mm சைஸில் வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே பவுச்சிட்டு வந்து நம்ம வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ் தான், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுவுமே நல்லா பயங்கரமாக, அதாவது ஃபுல்லாக எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டிச் ஆகும். ஸோ அதனால் வந்து அதோடய ஸ்பீடுமே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டீல் பாலை பொறுத்து தான் இதோட ஸ்பீடு வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரஸி இருக்கும். ஃப்ளாட் பேண்ட் அளவுக்கு ஸ்டிச் ஆகிறதுனால ஃப்ளாட் பேண்டுக்கும் இந்த பேண்டுக்கும் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரே அளவு ஒரே மாதிரி தான் வரும். மிஞ்சி போனால் இதோட ஷேப் பொறுத்து 1 or 2 mm மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுற விதை பொறுத்து தான் அந்த ரப்பர் வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ளாட் பேண்டுக்குமே சேம் தான். அதனால் ஜிக் யூஸ் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கம்பியில் வந்துட்டு பவுச்சை இழுத்து மாட்டிகிட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கட்டினீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், பேண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கட்டிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே கட்டணும், எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் ஆகாமல் பேண்ட் வந்து எந்த பக்கமும் திரும்பாமல் கரெக்டாக கட்டணும். மோஸ்ட்லி ஃப்ளாட் பேண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு டியூப்ஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதை விட ஃப்ளாட் பேண்ட் வந்து ஃப்ளாட் பேண்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் ப்ளஸ் எய்மிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டியூப் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். டேங்குங் ஸ்லிங்ஷாட் யூஸ் பண்ணலாம். டேங்குங் ஸ்லிங்ஷாட் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்லேயும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஃப்ளாட்டெட் ஃபோர்க்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட அளவுமாக ஒரே மாதிரி இருக்கணும். எந்த ரெண்டு சைடும் ஒரே இவனாக இருந்துச்சுன்னா தான் பேண்ட் வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் ஆகும். ஸோ அம்மா வந்துட்டு நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக பாஸ் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த டார்கெட்டோட சரௌண்டிங்லேயே தான் அடிக்கும், டார்கெட்டில் அடிக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த சைடு கட்டின மாதிரியே சேம் இதையும் கட்டிவிடுங்க, டைப் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி கட்டணும்.
ஸோ இந்த பேண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸ்டோன்ஸ் முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அது டியூப்னு கிடையாது, டியூப் ஃப்ளாட் ஃபண்ட் எல்லாமே எல்லா பேண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான். ஏன்னா எல்லாமே லேடெக்ஸ் தான். ஸோ இப்போ இதை கட்டியாச்சு. ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், டார்கெட் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் வந்துட்டு நம்ம ஃபோர்க்கில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபோக் டிப் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்லிங்ஷாட்டோட ஃபோக் டிப் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ மிடில் அட்டாச் பண்ணால் பெட்டராக இருக்கும், மிடில் எஜ்ஜில் வாட் எவர். அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஆங்கர் பாயிண்ட் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த பேண்டை வந்து கீழே பாட்டம் வந்து ஒரே மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக அட்டாச் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு 6mm ஆம்பர் பெல்ட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததும் பேண்டை வச்சுட்டு அட்டாச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஆம்பர் பெல்ட்டை ஃபோர்க்கில் வந்து 1 or 2 times வந்து சுற்றிக்கணும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா அது கிரிப்புக்காக, ஏன்னா பாலிஷ் பண்ண ஸ்லிங்ஷாட்டு ப்ளஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்லிங்ஷாட்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். அதுக்காக தான். அது இல்லாமல் பேண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பர் பெல்ட் வந்து ஒரு டைம் இல்லை 2 times வந்துட்டு அந்த ஃபோர்க்கில் சுற்றிக்குவாங்க, அந்த கர்வில் குரூ, அது பேர் குரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆம்பர் பெல்ட் பொறுத்தக்கும் இதோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் ஆகும், பார்க்க த்ரெட்டு மாதிரி இருக்கும் பட் ஸ்டிச் ஆகும், எலாஸ்டிக். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டாக்கட்ட அது வந்து நீங்கள் ரோல் பண்ண வந்து அது டைட் ஆகிட்டே தான் போகுமே தவிர லூஸ் ஆகாது. இந்த 2 edges ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக பவுச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கட்டணும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோர்க்கோட மிடில் நான் கட்டுறேன். இதோட 2 சென்டிமீட்டர் வைட் லென்த்து. நீங்கள் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இந்தளவுக்கு தேவையில்லை, 1.7 தான் எனஃப், மோர் தென் எனஃப். ஓகே, நல்லா டைட்டாக கட்டுங்க. இந்த பேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 3x6 வரும். ஸோ 3x6 டேங்குங் பேண்ட்ஸு வந்து அதோடய ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது உள்ள இன்னர் ஹோல் வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது 3mm இருக்கும், ப்ளஸ் அவுட்டர் வித் வந்து 6mm இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பேண்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2mm தான் இந்த பேண்டோட திக்னஸ். ஓவரால் சரௌண்டிங் தான் 6mm. ஸோ 2mm அப்படின்னா அதோடய ஸ்பீடு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதோட ஸ்ட்ரெச்சபிள் வந்து எந்தளவுக்கு இருக்கும், எலாஸ்டிக் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ளாட் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா 0.6, 0.7, 0.8 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து 2mm. ஓகே, இதை கட்டியாச்சு. ஸோ இப்போ இது மாதிரி கரெக்டாக டைட்டாக கட்டிட்டீங்க, அது எந்த பக்கமும் பேண்ட் வந்து வெளியில் வராது கலண்டுக்கிட்டு. ஸோ ஆப்போசிட் சைடும் சேம் அதே மெத்தடில் கட்டுங்க. ஃப்ளாட் பேண்ட் கட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அந்த ரெண்டு பக்கம் இருக்கா, கீழே பாட்டம் எஜ்ஜஸ் வந்துட்டு ஒரே மாதிரி வர மாதிரி, ஒரே சைஸில் வர மாதிரி கரெக்டாக வச்சு கட்டணும். கரெக்டாக வச்சு கட்டிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக கட்டிடுங்க. கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பவுச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அம்மா வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் பாஸ் ஆகாது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து ஸ்லிங்ஷாட் வாங்க முடியும், பட் வந்து உங்களோட அக்யூரசியை வாங்க முடியாது. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். எல்லாருக்குமே எல்லா நேரத்துலேயுமே அக்யூரசி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே எல்லா நேரத்துலேயும் வந்து அக்யூரசியோடு இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும்.
நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு டியூப் ஸ்லிங் ஷாட் ரெடி பண்ணியாச்சு 3x6 டேங்கிங் டியூப்பில். ஓகே, இதுதான் அந்த ஸ்லிங் ஷாட். இதோட ஆக்டிவ் பேண்ட் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேண்ட் வந்து பிடுங்கிட்டு வெளியே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒருவேளை மீடியம் புல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 16 சென்டிமீட்டர் ஆக்டிவ் பேண்ட் லென்த் வச்சுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட் புல் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஆக்டிவ் பேண்ட் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து எனப் தான், பட் இன்னும் நீங்கள் பவராக லாங் ரொம்ப லாங் அடிக்கணும் ஹண்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 13 சென்டிமீட்டர் to 14 சென்டிமீட்டர் ஆக்டிவ் பேண்ட் லென்த் வச்சுக்கோங்க. இட்ஸ் மோர் தென் எனப், ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு அம்மோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அம்மோ பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 mm யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்லிங்ஷாட்டோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு எய்மிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்லிங்ஷாட்டுக்கு இந்த எய்மிங் வந்துட்டு அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே வாட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அதை நான் டார்கெட் பண்ண போகிறேன், கட்டைடூஸாக ஹிட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த எய்மிங் பாயிண்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நான் இன்னும் கால்குலேட் பண்ணல, பட் டிஃபால்ட்டான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இது தான். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு 1, 2, 3 ஹிட் அடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹிட் வந்துட்டு ஃப்ளோக்கில் அடிக்கலாம், ரெண்டாவது ஹிட்டும் மூணாவது ஹிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் அடிச்சதுனால தான் அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹிட், செகண்ட் ஹிட்டும் தேர்ட் ஹிட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஹிட்டும் அடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஓகே, இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ மேலே இருக்கிற ரெட் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா டியூபோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது இப்போ இருக்கிற டியூப் ஸ்லிங் ஷாட்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கீழே இருக்கிற ரெட் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பேண்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதோட எக்ஸ்டென்ஷன் லைன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அந்த பேண்டோட வெலாசிட்டி பொறுத்து அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ மெடிக்கல் லேட்டக்ஸ் அதிகம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கடையில் லோக்கல் ஸ்லிங்ஷாட் வாங்கினீங்க அப்படின்னாலுமே அதை மோடிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஹிட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லிங்ஷாட் ரிலேட்டடில் வேறு ஏதாவது ரூட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கன்னா க்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இல்லை எனக்கு பர்சனலாக ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோட மெயில் ஐடி தரேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்.